ஆண்டவனை காதலனாக்கி தன்னை காதலியாக்கி கொண்டு ஆண்டவனோடு இடையரா பேரின்பத்தை அனுபவிப்பது சன்மார்க்கம் அதுதான் மாணிக்க சுவாமி திருவாசகம் பூரா திருவாசகம் எத்தனை பாட்டு அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாட்டு ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா திருவாசகர் தொடக்க உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா ஐயா திருவாசகம்னு தலைப்பு கொடுத்த உடனே நான் எங்கேயோ போயிட்டேன் நான் திருவாசகத்துக்கு வாழ்க்கப்பட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு ஒம்பது வயசு எங்கள் அப்பா ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தார் மர்ரே ராஜம் பதிப்பு திருவாசகம் ஒரு ரூபா நானும் என் தம்பியும் அவர் ஐஏஎஸ் முடித்து எங்கேயோ இருக்கார் இன்னைக்கு ரெண்டு பேரும் சாயந்தரம் சாயந்தரம் எங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு திருவாசகம் ஒவ்வொரு பதிகம்னு சொல்லக்கூடாது என்ன அது எல்லாம் பதிகம்னா பத்து பாட்டு இருக்கணும் திருவாசகத்தில் எல்லாம் கலந்து இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு நாங்கள் முழுக்க படிக்கணும் ஐம்பத்தோரு நாளைக்கு ஐம்பத்தோரு தலைப்பு அன்னைக்கு திருவாசகத்தை ஒன்றும் தெரியாமல் படித்தேன் இப்போ திருவாசகம் என் மனசு முழுக்க நிறைஞ்சு நிற்கிது ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன் அப்புறம்தான் உங்களுக்கு தெரியும் அது தேனா இல்லையான்னு மாணிக்க வாசக சுவாமி திருவாசகம் எத்தனை பாட்டு அறநூற்றி ஐம்பத்தி எட்டு கொஞ்சம் எங்கூட வாங்க நல்ல சபை நல்லா கேட்குறீங்க உங்களுக்கு ஆயிரம் பாராட்டு இங்கே ஒரு புண்ணியவான் இதை பூரா எடுக்கிறார் உலகம்பூரா போயிட்டுருக்கு அவருக்கு நன்றி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை எப்படி சொல்கிறது அமெரிக்காவிலிருந்து கடிதம் வருது ஐயா திருப்பூர்ல நீங்க பேசினது அங்க இருக்கு பக்கத்தில் ஐயா உட்கார்ந்து புண்ணியம் இந்த புண்ணியம் பூரா தான் நம சிவாய வாழ்க நாதன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குரு தாழ்வாழ்க ஆகமம் ஆகினின்றிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க எத்தனை வாழ்க ஆறு வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கள்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உண்மைகளும் கோண்களல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க அஞ்சி வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் இந்த போற்றி மாயப்பிறப்பருக்கு பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்தொரணம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருள் மலை போற்றி எத்தனை போற்றி எட்டு போற்றி ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு போற்றி ஆறு அஞ்சு எட்டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு திருவாசகம் என்பதற்கு சிவபுராணத்தில் ஒரு குறிப்பு இந்த மாணிக்கியவாசகர் சாமி என்ன திட்டம் போட்டால் பாடினாரு மாணிக்கிய வாசகராக பாடினாரு இல்லை சிவபெருமான் பாடினார் மாணிக்க வாசகர் சச்சார் இந்த பாட்டு சிவாஜி கணேசன் அருமையாக பாடுறாருங்கிற சிவாஜி கணேசனை பாடினாரு பின்னால் டி எம் சவுந்தரராஜ்யம் பாடினார் ஞானசமந்தராக பாடினார் யார் பாடினா சிவபெருமான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை வள்ளற் பெருமான் எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேறுகந்து ஏறிய ஒருவன் சம்பந்த சுவாமி என்னால் தன்னை ஈசனை நம்மாழ்வார் என்னால் தன்னை ஈசனை அவன் பாடுறதுக்கு நான் ஒரு கருவி கருவிக்கு மரியாதையா பாடினவனுக்கு மரியாதையா சிவபெருமான் வாக்கு சிவபுராணம் திருவாசகத்துக்கு ஏன் சார் இவ்வளவு பெருமை எவ்வளதோ பேசணும் எனக்கு நேரத்துக்குள்ள நான் முடிச்சிடுவேன் எவ்வளதோ இருக்கு திருவாசகத்தில் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட வந்து ஐயா இந்த மாணிக்க வாசக சுவாமியை பற்றி இவ்வளவு சொல்றீங்க ஒரே வரியில சுருக்கமா அவர் பெருமையை சொல்லுங்க நம்மளுக்கு எல்லாம் இப்போ கேப்சி உள்ள வேண்டி ஒரே வரி தேவாரம் சிவபெருமானை பாடியது திருவாசகத்தை சிவபெருமானே வந்து எழுதிக்கொண்டார். கொண்டார் அதான் மதிப்பு அது என்ன சார் கதை நான் மாணிக்கவாசகர் வாசகர் கதைபூரா சொல்ல முடியாது இன்னைக்கு ஆனை மாதம் ஆயில்ய நட்சத்திரம் சிதம்பரம் கோயில் வடக்கு கோபுரம் அங்கேருந்து போனால் திருப்பெருந்துறைன்னு ஒரு கோயில் இருக்கு அங்கே ஒன்று எங்கே சிதம்பரம் வடக்கு கோபுரம் கொஞ்ச தூரம் நடந்து போன ஒரு சின்ன கல் கோயில் அதுக்கு பேரும் திருப்பெருந்துறை மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கிடைச்ச அறந்தாங்கியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அதுவும் திருப்பெருந்துறை இதுவும் திருப்பெருந்துறை அங்கே அழகா மாணிக்க வாசகர் சுவாமி ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் ஒரு பெரியவர் அங்கேருந்து இருந்து வரார் செக்கச்சிவேல்னு திருமேனி பெரியவருக்கு வயசு என்ன இருக்கு ஒரு ஐம்பது கோடி மன்னிக்கணும் ஐம்பதாயிரம் கோடி மன்னிக்கணும் அவருக்கு வயசே கிடையாது ஏன் டேட் ஆஃப் பெர்த் இருந்தால் தான் வயசு டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் டெத்தும் இருக்கும் டிஓபி இருந்தால் டிஓடி இருக்கும் டிஓபி இல்லைன்னா வயசே தெரியாது இவருக்கு வயசே கிடையாது மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ சேக்கிளார் பெரிய புராணம் வயசான ஒரு மனுஷன் வாரார் மாணிக்க வாசக சாமி உட்கார்ந்திருக்கார் இந்த பெரியவர் செக்கச்சி வந்த திருவேணி கம்பீரமாக வந்து நிற்கிறார் நீங்கள் தான் மாணிக்க வாசகரா அப்படித்தான் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பாடியிருக்கீங்களாமே ஏதோ பாடியிருக்கிறேன் நான் எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறேன் ஏதோ பாடியிருக்கிறேன் நீங்கள் பாடின பாட்டை எல்லாம் சொல்லுங்கோ நான் எழுதிக்கிறேன் அவருக்கு ஆசையை பாருங்கள் மாணிக்கவாசுகள் உட்கார்ந்து இருக்கார் இந்த வந்த பெரியவர் நிற்கிறார் ஏடு கொண்டாந்து இருக்கார் நிறைய ஏட்டை எடுத்தார் சொல்லுங்கோ எழுதிக்கிறேன் ஏடு இப்படித்தான் எழுதணும் எழுத்தாணி ஏடு எப்போ மூன்றாம் நூற்றாண்டு நான் அதை நம்புகிறவன் மாணிக்க சாமி மூன்றாம் நூற்றாண்டு என்று மறைமலை அடைகள் சொன்னதை நம்பக்கூடியவன் மூன்றாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் ஏட்டை எடுத்தார் மாணிக்க சாமி சொல்ல விறுவிறு விருன்னு எல்லா பாட்டையும் எழுதிட்டார் முடிஞ்சது கீழே கையெழுத்து போட்டார் மாணிக்க பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து யாரு திருச்சிற்றம்பலமுடையான் சிவபெருமான் என்ன ஆசை பாருங்க அவருக்கு தானே வந்து எழுதனாராம் மனோன்மணியம்பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இதுக்கு விளக்கம் கொடுத்தார் ஏன் சிவபெருமான் திருவாசகத்தை வந்து எழுதி வாங்கிக்கிட்டார் ஏன் தெரியுமா ஊழிக் காலம்னு ஒன்னு வரும் எல்லாம் ஒடுங்கிரும் நல்லா நினப்பில் வச்சுங்க என்னக்கு இருந்தாலும் நமக்கு வேணே சுனாமி தான் பூமி எதில் ஒடுங்கும் கடல்ல போயிடும் முக்கா பங்கு தண்ணி கா பங்கு தான் பூமி தண்ணியில் போயிடும் தண்ணி என்ன ஆகும் தண்ணிக்குள்ளே படவாமுக அக்னின்னு ஒரு அக்னி இருக்குது அந்த அக்னி தண்ணியை பூரா உறிஞ்சுப்படும் இப்போ கட்டுப்பட்டு கிடக்கு அக்னி என்னாகும் காத்தடிச்சு அக்னியை அணைச்சுப்படும் காற்றை ஆகாசம் இழுத்துக்கிறோம் ஆகாசம் அதுக்கு உருவம் கிடையாது சிவபெருமான் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா எம் இறை நல் வீணை வாசிக்குமே அப்போ வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மறக்காதீங்க ஊழிக்காலத்திலே சிவபெருமான் எல்லாம் ஒடுங்கி பராசக்தி அவருக்குள் ஒடுங்க அவர் மட்டும் தனியா இருப்பாராம் வீண வாசிப்பாராம் சிவபெருமான் யோசிச்சார் ஊழிக் காலத்தில் நம்ம மட்டும் தனியா நிற்போம் பொழுது போகணுமா இல்லையா தப்பு பொழுதை நம்ம தான் போக்குறோம் பொழுது பயன்படணும் பொழுது பயன்படணுமா பொழுதை போக்கணுமா பொழுதை பயன்படுத்தணும் நம்மளாக இருந்தால் பொழுத போக்கலாம் சிவபெருமான் பொழுத போக்கலாமோ பயன்படுத்தணும் பஸ் பொழுது பயன்படுத்தணும்னா என்ன செய்யலாம் நல்ல புத்தகத்தை படிக்கணும் சிவபெருமான் படிக்கத்தக்க புத்தகம்னா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கணும் திருவாசகம் ஒன்று தான் சிவபெருமான் படிக்கத்தக்க புத்தகம் வந்து எழுதி வாங்கிக்கிட்டு போயிட்டாராம் யார் சொல்கிறா மனோன்மணி எம்பாடிய பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை கடையூளி வருந் தனிமை அன்றோ கடை ஊழினா ஊழிகாலம் கடையூளி வருந் தனிமை அன்றோ அம்பலத்துள் உடையார் அம்பலம்னா பொன்னம்பலம் சிதம்பரம் நடராஜா அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே தானே வந்து எழுதி வாங்கிக்கிட்டு போயிட்டாராம் நமக்கு சந்தேகம் ஒரு ஆளை விட்டு எழுதி வாங்கி இருக்கப்படாது இவரே வந்து எழுதி வாங்கணுமா அவர் ரொம்ப விவரமான ஆள் யாரு நம்ம சிவபெருமான் ஆளை விட்டு எழுதி வாங்கினா அவன் தப்பு தப்பாக எழுதி விட்டான்னா நம்ம ஆள் தப்பாக எழுதுறது மன்னங்க கோவலன்னு எழுதுறான்னா பய கேவலன்னு எழுதிவிட்டான் காலை ஒடிச்சு விட்டான் வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு ஏண்டா மடப்பயலை ஏண்டா காலை ஒடிச்சேன்னு கேட்டான் ரொம்ப கெட்டிக்காத்தனமாக கேட்குறதா இவருக்கு நினப்பு ஏண்டா காலை ஒடிச்சேன் பையன் எந்திரிச்சான் கண்ணகியை விட்டுட்டு மாதவி வீட்டுக்கு போனான்ல அதான் காலை ஒடிச்சு விட்டேன் தாய்மார்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குல்ல உடனே என்ன பண்ணார் தெரியுமில்ல வாத்தியாரு இனிமேல் நானும் கேவலன்னு எழுதுறேன்டான் சரியோ தப்போ கண்ணதாசன் அழகா சொல்லுவார் நான் ஒரு இருபது வருஷம் அவர் கூட பழகி இருக்கிறேன் அழகாக சொல்லுவார் பொள்ளாச்சின்னு எழுத சொன்னால் புல்லத்தாச்சின்னு எழுதி வைக்கிறேன் ஏகாதசின்னு எழுத சொன்னால் ஏகதாசின்னு எழுதி வைக்கிறேன் இவனெல்லாம் நம்ம ஊரில் படித்தவனும் பாரு எவ்வளவு தப்பு பண்ணுறான் சிவபெருமான் வந்து எழுதி வாங்கினாராம் அது வேடிக்கை என்ன தெரியுமா மாணிக்கியவாசக சாமியை உட்கார வச்சுட்டு சிவபெருமான் நின்று ஐயா